கத்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குதானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குதானே. கத்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், கத்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குதானே, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குதானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இதோ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதானே அவருடைய வசனமானது சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை, ஒன்று பிரியமானவர்களே, அவரை பயமுறுத்தினதான சம்பவங்கள், எதிராளிகள், அவரை பயமுறுத்தின அநேக காரியங்களை அவர் மட்டும் அறிவார், அல்லது அவர் காலத்தில் வாழ்ந்த அவரோடு கூட அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தெரியும். இப்படி அவரை பயமுறுத்துகிற அநேக பிரியமல்லே சம்பவங்களுக்கு முன்பதாக இந்த பயத்தோடு கூட அவர் அமைதியாக இருந்தார். அதன் படிக்க அவர் செய்த ஒரு காரியத்தை தான் அங்கே அவன் சொல்றார். நான் பிரியமல்ல கர்த்தரை தேடினேன் அப்படின்னு நான் ஜெபிச்சேன், ஆண்டவர்கிட்ட போய் என் பிரச்சனைகளை முறையிட்டேன், என் பிரச்சனையை மனுஷருங்கிட்ட போய் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதான என் உறவினர்களிடத்துல போய் சொல்லலை, என் பிரச்சனைய மாற்றுகிறதற்கு என் பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிற தேவனிடத்துல கொண்டு போய் என் எதிராளிகளை குறித்து, என்னை வேதனைப்படுத்துகிறதான வேதனைகளை குறித்து, என் தனிமையை குறித்து, என் கலக்கத்தை குறித்து அவர்கிட்ட போய் சொன்னேன். அப்ப தெய்வத்தை தேடி வரும்போது நம்முடைய இதயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பயங்களையும் கர்த்தர் என்ன செய்யறார்னா, அவரை தேடும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு மனுஷனை அவனுடைய குழப்பத்துக்குள்ளே விட்டு விடணும்னு நினைச்சாருன்னு வச்சேங்க, அவனுடைய சமாதானமான இன்மையான பிரச்சனையில அவனை விட்டு விடணும்னு நினைச்சாருன்னு வச்சேங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் மன உடைஞ்சவனா, அவன் வாழ்நாள் முழுவதும் மன உடைஞ்சவளாவே வாழ்வா, பயத்திலே வாழ்வா, கலக்கத்திலே வாழ்வா, பிரியம் அதிருப்திலே வாழ்வாங்க. இதையெல்லாம் மாத்தணும்னு நினைச்சா நம்மளை படைச்ச தேவனை தாவீது ராஜா தேடின மாதிரி, நான் கர்த்தரை தேடினேன். இன்னைக்கு அவன் தீர்மானம் எடுங்கப்பா, நான் இன்னும் உங்களை தேடணும், இன்னும் நான் பயப்படும் பொழுது, என்னை பயமுறுத்துகிற பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் குடும்பமாக அவங்கள தேடணும், எங்கள் வீட்டை தேவனுடைய இருப்பிடமாக மாற்றணும். நீங்கள் அவரை தேடும் பொழுது மெய்யாகவே தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து உடைய எல்லா பயங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் 2003 அந்த 3-4 வருஷத்தோடு எதை சாப்பிடுவேன், வாடகை எப்படி கட்டுவேன், இனிமே என் வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்ற பயத்தை கர்த்தர் என் உள்ளத்துலேருந்து எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் என் உள்ளத்தில் வரல, நான் பயப்படலன்னு சொல்ல வரல, எனக்கு அந்த பயத்தை கர்த்தர் தரலன்னு சொல்கிறேன். அதே தேவன் தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை ஒரு வசம் அவரை தேடும் போது எடுத்துட்டார்னா யாராலையும் உங்களை பயமுறுத்த முடியாது. தேவன் உங்களோடு இருந்தவங்களை நடத்துவார். தொடர்ந்து தேடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்கள் நாம மகிமை அடையட்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
அப்பா இந்த காலை வேளல உங்களை தேடி கொண்டிருக்கிற மக்கள் அவருடைய எல்லா பயங்களுக்கும் நீங்க விலக்கி அவர்களை காப்பாற்றும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற வேளையில தமது ஜனத்திற்கு கர்த்தர் பதிலை தாரும் ஆசீர்வதியும் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி இயேசுவ நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ இயேசுப்பா செய்தாரே God bless you church have a blessed day amen